அனைவருக்கும் இந்த 65 வயது இளைஞனின் அன்பு வணக்கம். சினிமா காக்கசம் ஹரிஹரன் காக்கும் திறந்தடி ஈசே, இதுதான் என்னோட மந்திரம். ஒரு ராஜா இருந்தானா, நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் நாளைக்கு ஒரு பழத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டானான். அந்த பழத்தை நான் ஏற்கனவே பார்த்துருந்தேன்னா அதை ஓ வாயிலே திருச்சி அடிச்சுருவேன்ட்டானான். கட் பண்ணால் மறுநாள் எல்லாரும் பழத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் எழுந்த பழத்தை எடுத்துருந்துருக்கான், அவன் வாயில் திருச்சி அனுப்பிட்டான், வெளியே வந்துட்டான். ரெண்டாவது ஒருத்தன் வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு இருக்கான், அவன் வாயில் திருச்சிட்டான், வெளியே வந்துட்டான். மூணாவது ஒருத்தன் தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கான், தேங்காய் அவன் வாயில் திருச்சிட்டான், வெளியே வந்து வாயில் ரத்தம் வழியில் இருக்கு. ஆஹாஹான்னு சிரிச்சானான், ஏண்டா சிரிக்கிறான்னா, பின்னாடி ஒருத்தன் பலாப்பழத்தை சொல்லிட்டு இருக்கான், அவனை நினைச்சு சிரிச்சேன்னா. அந்த பலாப்பழம் யார் தெரியுமா? நான் தான். அந்த ராஜா கேட்டு விடம் திறக்கு. அந்த படம் பார்த்தோன்னே கிளைமேக்ஸ் எனக்கு சர்வே கோபம் வந்துச்சு. இப்படத்தின் கிளைமேக்ஸை ரசிகர்களின் முடிவுக்கே குட்டி கொடுக்கிறேன். ஒரு ரசிகனுக்கு சவால் விட்டுருந்தா பரவாயில்ல, நான் ஒரு கிரியேட்டர், எனக்கு சவால் விட்டால் எப்படி இருக்கும்? இறங்கும் போதே மூணு கிளைமேக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு சேவல், சேவல் வச்சு ஒரு கிளைமேக்ஸு படம். அதாவது பூசாரி வந்து அதை அப்புறம் கூப்பிட்டீங்கன்னாங்கிறாங்க, போகிறா பாண்டி, எல்லோரும் கூப்பிட்றாங்க வாப்பா வாப்பாங்கிறான். திரும்பி பார்க்குறான், சேவல் செத்து கிடக்கு. செத்து போன சேவலை வச்சு எப்படி சடங்கு பண்ண முடியும்? இது சேவல், அது சேவல் எப்படி செத்துது? அந்த எல்லாரும் வரப்போது ஒரு புணம் எரிஞ்சிட்டு இருக்கோம், அந்த ஷார்ட்டை பார்த்துருப்பீங்க, அது சனிப்புணம், அது தனியாக போகாது, இந்த சேவலையும் சேர்த்து முடிஞ்சு போயிடுச்சு. அதனால் சேவல் செத்து போச்சு, அந்த சடங்கு நடக்கலை. இது ஒரு கிளைமேக்ஸு. அடுத்த கிளைமேக்ஸு பாண்டியை வச்சு ஒரு கிளைமேக்ஸ் சொல்கிறேன். பாண்டி அந்த பொண்ணுக்கு சடங்கு நடக்கும் போது பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு வயிற்று கடவுறது, வாயில் வரலச்சு ஊதுறதுன்றது. ஒரு பாட்டு பாடினதுக்கே அந்த அடி அடிச்சது பாண்டியே. தனக்கு மணிக்க வர போகிறால எப்படி அந்த மாதிரி இதுக்காகலாம் பாண்டியை வச்சு ஒரு கிளைமேக்ஸு. பாண்டி அந்த சடங்குக்கு ஒத்துக்கல, இதுதான் என்னோட முடிவு. அச்சா மூணாவது பூசாரி வச்சு ஒரு கிளைமேக்ஸு. விஷு ஒரு படத்தில் சொன்னார், பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற ஒரு பைத்தியக்கார டாக்டருக்கு பைத்தியம் பிடிச்சா, அவர் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற ஒரு பைத்தியக்கார டாக்டர்கிட்ட பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்து முடியும், இதுதான் அவர் சொன்னார். அதையே தூக்கி மாற்றிட்டேன். பேய விரட்ட மந்திரவாதிக்கே பேய் பிடிச்சா, அவன் எந்த இதுவரைக்கும் எல்லா டைரக்டருமே உலக அறிவாளிகளுக்காக சினிமா எடுத்துருக்காங்க. உலகத்தில் உள்ள முட்டாளர்களுக்காக எவ்வளோ சினிமா எடுப்பானா? நான் எடுக்கிறேன். ஏன்னா ஏப்ரல் 1 தான் என் படம் ரிலீஸு. என்னை முதல் மாதிரி ஹீரோ ஆகிற யாரையுமா பாஸ்கர் சார் தான். திடீர்னு ஒரு நாள் வந்தார், இன்ஸ்டா இல்லாத ஒரு படம் பண்ணுறாரு, அந்த படத்தோட ஹீரோ யார் தெரியுமான்னு கேட்டார். யார் அப்படின்னாரு, நீ தான் அப்படின்றாரு. நானா அப்படின்னு என் பெண் தோழிகள் தான் கேட்டேன். ஃபேஸ்புக்கில் 46 பெண் தோழிகள் எனக்கு, எல்லாத்துக்கிட்டையும் கேட்டேன், நான் ஹீரோவாக நடிக்கட்டுமான்னு. தாராளமாக நடி, இப்படி ஒரு அழகான முடிஞ்சு நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு. நன்றி.